சொல்லுங்க, மகிழ்ச்சி கடல்ல இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்திருக்க ரிசல்ட்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் வந்து எந்த அளவுக்கு டிஎம்கேக்கு பலம் கொடுத்துருக்கு, இந்தியா கூட்டணிக்கு எந்த அளவுக்கு பலம் கொடுத்துருக்கு? இந்தியா கூட்டணி நான் வரும்போது சகோதரர் சொல்லிட்டு இருந்தாரு, இஸ்லாமியர்களுக்கு வந்து திமுக ஒன்றும் பெருசாக பண்ணலை, அந்த மாயை விலை இருக்குங்கிறதோ சொல்லிட்டு இருக்கும்போது நான் உள்ளார் நுழைகிறேன். பொதுவாக திமுக பொறுத்த வரைக்கும் எல்லாட்டையும் வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆனால் சகோதரர் சொல்லும்போது சொன்னார், நான் வந்து சங்கராச்சியார் கைது பண்ணுறதை நான் வந்து வரவேற்றேன் அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா வந்து முஸ்லீம்களுக்கு எதிரியாக இருந்தாங்க. ஒரு ஆட்சி காலத்தில் ஒரு பீரியடு ஃபுல்லாகவே ஒரு இஸ்லாமியரை கூட அமைச்சராக இல்லாமல் ஒரு மந்திரி சபை நடத்தி காட்டினது தமிழ்நாட்டு வரலாற்றில் அந்த அம்மா தான் பண்ணாங்க, ஜெயலலிதா அம்மா. ஒன்றாச்சா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவர் சொன்னார்ல கரசேவைக்கு அனுப்புனது, பாபர் மசூதி இந்தியாவில் கட்டாமல் வேறு எங்கே கட்டுவாங்க, அதுக்கு இதுதான் சரியான நேரம் சரியான இடம் அப்படின்னு அந்த அம்மா மட்டும் துணிச்சலாக சொன்னாங்க. வேறு எல்லாருமே இப்போ பொத்தி பூசணும் பேசும்போது அது மட்டும் அழுத்தம் கொடுத்து பேசுனாங்க, பாஜகக்காரனோட அதிகமாக பேசுனாங்க. சரி, அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் சகோதரர் சொல்கிற மாரி, சரி சங்கராச்சாரியாரை கைது பண்ணாங்கன்னு சொன்னால் அது ஒரு சில இது புரியலை உங்களுக்கு. அவங்க வந்து இஸ்லாமியர்களை எதிர்த்தாங்கிறது ஒன்றுக்காக மட்டும் சொல்லலவங்க, இந்து மதத்திலேயே எல்லாரையும் இவர் ஏற்றுக்கலை. இந்து மதத்தில் வந்து பிராமினில் வந்து ஐயர் ஐயங்கார் ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த அம்மா ஐயங்கார், காஞ்சிபுரத்தில் இருந்த ஒரு ஐயர். எந்த ஐயங்கார் மேலே அவங்க பண்ணுறதில்ல, அவங்களுக்கு வந்து ஒரு மணி விழா நடக்குது, அது போய் ஒவ்வொரு ஆண்டாக போய் ஆசீர்வாதம் வாங்கும்போது வெறும் ஐயங்காராக தேடி தேடி போய் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஒரு முஸ்லாம் மீட்டோ இப்போ வாங்கலை. கோயிலில் வந்து ஆடு வெட்டக்கூடாது கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா தடை வச்ச போது, அது வந்து சாதாரண கோயிலில் காளி கோயில்லையும் உள்ளவர்கள் தான். அது எந்த எப்போவுமே இடையூறு வந்து எங்கே பண்ணாங்கன்னு சொன்னால், யாரை முழுமையாக ஆதரித்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஐயங்கார் மட்டும்தான் ஆதரித்தாங்க. இஸ்லாமிய ஐயரை எத்தாங்கிறதுனாலையோ அல்லது கோழி வெட்ட சொல்கிறாங்கிறதுனாலையோ அவங்க பொதுவானாலும் சொல்ல முடியாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தவுடைய வெற்றியை வந்து நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அண்ணாமலை சொன்னார், உங்களுக்கு தெரியும் 25 சீட்டு பாஜக ஜெயிக்கும், 5 பேர் மத்திய அமைச்சராக இருப்போம்னு சொன்ன இடத்துல இப்போ ஜீரோவில் இருக்கிறாங்கிறது ஒரு ஒருத்தர் மட்டும் முன்னிலையில் இருக்காங்க, சௌமியா மட்டும். சௌமியா வந்து அவங்க வந்து பாமக, அது வந்து கூட்டணியில் கூட்டணிக்காரோட மாம்பழம் தானே, அது வந்து நீங்கள் எப்படி போடுவீங்க? அது வந்து போய் கூட்டணியில் கூட இப்போ ஒரு சின்னத்தில் வந்து இதே சின்னத்தை கைமாற்றி வாங்கிட்டு ஏசி சார் முஞ்சிக்கிறார்னு வச்சுங்க, அதை கூட நீங்கள் பாஜகன்னு சொல்ல முடியும். ஆனால் இது மாம்பழ சின்னம். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இந்த சண்டை அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும், இது மாறி மாறி வரும், பன்னியர் நான் பன்னியர் வரும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போன தடவை வரும்போது அந்த இளவரசன் தகராறு வந்துச்சுல, திவ்யா இளவரசன் மரணத்துலேருந்து அங்கே ஒரு ஜாதி சண்டை வந்துட்டுருக்கு. வன்னியர்கள்லாம் ஒரு பக்கமாகவும் நான் வன்னியர்லாம் ஒரு பக்கமாக இருப்பாங்க. அப்போ அதனால தான் தாமரை செல்வன் வந்து இப்போ கடந்த முறைக்கு முகமூர் வெற்றி பெறும்போது மூணு அணியாக நிற்கும்போது திமுக இங்கே டெபாசிட்டே போச்சு. அந்த அளவுக்கு இங்கே பலவீனமாக தான் இருந்துச்சு திமுக. ஒரு கட்டம் வரும், ஒரு கட்டம் வரும், மேலே ஏறும் இறங்கும். ஆனால் இப்போதும் அது வந்து வன்னியர் பெல்ட்டுக்கு வந்து சோமியா கொண்டியாவது போட்டவுனே ஒரு மகளிர் ஒரு அம்மா அவங்க போட்டாங்க. அவங்க வந்து இந்த பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு மோடிஜி வந்து பேசும்போது சொல்வார், குடும்ப அரசியல் பாரம்பரிய அரசியல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் சௌமியா அம்மா வந்து பாரம்பரிய அரசியல் இல்லாதவங்க, ஏன்னா அவங்க மாமனார் வந்து எம்பியா மூணு தடவை தான் இருந்திருக்காரு, அவங்க அண்ணன் வந்து எம்பியா தான் இருந்திருக்காரு. எல்லா கட்சிகளையுமே பார்க்க முடியுது, நம்ம கட்சியில நாங்கள் நாங்கள் சொல்லல, நாங்கள் பாரம்பரியம் கூடாதுன்னு சொல்லதில்லை, வாரிசு அரிசி நாங்கள் சொல்லலை. ஆனால் அவங்க தான் வாரிசு அரிசியை சொல்லிக்கிட்டு மேடையில் உட்காந்துருப்பாங்க, பின்னாடி உட்காந்து ரைட் வச்சுக்கோங்க. அந்த ஒன்றை தவிர பாக்கி எல்லா இடத்துலையும் நல்லா வந்துட்டு இருக்கு, அங்கேயுமே பாஜக வரல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் கூட அவர் பேட்டி கொடுக்கும்போது என்ன கொடுக்குறான்னு சொன்னால், அண்ணாமலை சொல்லும்போது கண்டிப்பாக பாஜக இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார்.